அணு உலைகளை எதிர்க்கும் மாநிலங்களுக்கு அணுமின் நிலையங்களிலிருந்து மின்சாரம் தரமாட்டோம் என்று மத்திய எரிசக்தி அமைச்சர் திரு பியூஷ் கோயல் சென்னையிலே அறிவித்திருக்கிறார். இது மக்களை குழப்பி மாநிலங்களுக்கிடையே பிரச்சனைகளை உருவாக்குகிற ஒரு பாசிச சதி திட்டம் என்று நான் நினைக்கிறேன். கேரளம், மேற்கு வங்கம் போன்ற எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்கள் கடுமையாக அணுமின் நிலையங்கள் அமைப்பதை எதிர்க்கின்றன. அந்த மாநிலங்களை தனிமைப்படுத்துவதற்காகவும் மக்கள் மத்தியிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காகவுமே திரு பியூஷ் கோயல் இந்த மாதிரி ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். கூடங்குளம் அணுமின் நிலைய கழிவுகளை கர்நாடக மாநிலம் கோலார் பகுதியிலே புதைக்க விடமாட்டோம் என்று அறிவித்தவர் பாரதிய ஜனதா கட்சியைச் சார்ந்த முதல்வர் ஜெகதீஷ் ஷெட்டர். அப்படியானால் ஜெகதீஷ் ஷெட்டர் சொன்னது தவறு என்று பாரதிய ஜனதா கட்சியும் மோடி அரசும் ஒத்துக்கொள்வார்களா? இன்றைய நிலையிலே கூடங்குளம் அணு உலை கழிவுகளை கர்நாடகத்திலே புதைக்க மறுப்பதால் கர்நாடகத்திற்கு கூடங்குளத்திலிருந்து எந்த மின்சாரத்தையும் தரமாட்டோம் என்று அறிவிப்பார்களா? கர்நாடக மாநிலத்திலே வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தலில் இந்த கொள்கையை முன்னிறுத்தி கூடங்குளம் அணு உலை கழிவுகளை ஏற்காத கர்நாடகத்திற்கு நாங்கள் மின்சாரம் தரமாட்டோம் என்ற கொள்கையை முன்வைத்து இவர்கள் அந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்களா? மக்கள் அதிகமாக அடர்த்தியாக வாழ்கிற நாட்டிலே அணு உலைகள் வேண்டாம் என்பதுதான் ஒரு புத்திசாலித்தனமான மக்கள் சார்ந்த முடிவாக இருக்குமே தவிர, இம்மாதிரி மக்களை குழப்பி மாநிலங்களை பிரித்தாழ்வது ஏற்றுக்கொள்ளத்தக்க அணுகுமுறை அல்ல. திரு பியூஷ் கோயல் சொன்னதை வன்மையாக கண்டிக்கிறேன். இந்து மத அமைப்புகளை தாக்குபவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லை என்றால் தமிழகம் கலவர பூமியாகும் என்று கடுகளவும் பொறுப்பு இல்லாமல் ஒரு மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். இது தெருவோரங்களிலே மக்கள் விரோத நடவடிக்கைகளிலே ஈடுபடுகிற ஒரு சமூக விரோதி பேசுவது போல ஒரு மத்திய அமைச்சர் பேசுவது தவறானது. அண்மையிலே ஓரிரு நாட்களுக்கு முன்னால் ஒரு இந்து அமைப்பினர் தங்கள் பகுதியிலே வாடகைக்கு அலுவலகம் அமைத்திருப்பதை எதிர்த்து பல பெண்கள் குரல் எழுப்பியிருக்கிறார்கள். இவர்கள் இரவு முழுக்க குடிக்கிறார்கள், பிரியாணி வாங்கி சாப்பிட்டு விட்டு ஆங்காங்கே குப்பைகளை போடுகிறார்கள் என்று எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகம் முழுக்க சொத்து தகராறுகள், தனிப்பட்ட பிரச்சனைகளில் இந்து மத அமைப்பினர் பாதிக்கப்படும் போது அதை இந்து மதம் சார்ந்த ஒரு பிரச்சனையாக மாற்றி உருமாற்றி மக்கள் மத்தியிலே பிரச்சனைகளை எழுப்புவதே இவர்களுக்கு வாடிக்கையாக இருக்கிறது. இவர்கள் ஏதோ சதித்திட்டம் போட்டு தமிழகத்திலே சமூக அமைதியை கெடுப்பதற்கான முன்னேற்பாடுகளை செய்கிறார்களோ என்ற அச்சமும் பயமும் எங்களுக்கு எழுகிறது. அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த கருத்தை உடனடியாக பின்வாங்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சினைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்.